படீப்ஸ் .com அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக புரிகிற மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கி படிங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி வாங்கணும்னு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். டிஎன்இஏ 2019 ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ரவுண்டு நடக்குது. ஒவ்வொரு ரவுண்டும் எதை வச்சு பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கை வச்சு பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷெட்யூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு வேறு டேட்டில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேமெண்ட்டை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் மூலயமா உங்கள் வெப் போர்ட்டல்லே பண்ணிக்கலாம், இல்லாட்டின்னா டிடி எடுத்து டிஎஃப்சி சென்டரில் போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான டேட்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 days இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வேறு வேறு டேட்டில் வரும். அண்ட் அந்த 3 days உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் அதை லாக் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஆட் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து அதுவே லாக் ஆகிக்கும். ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களே லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான டேட்டையும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கான ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லையான்னு அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் அந்த அலாட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களை வந்து அடுத்த ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே சேஞ்சஸே பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இனிஷியலாக கொடுத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜோட டியூஷன் ஃபீலேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் எந்த காலேஜுமே செலக்ட் பண்ணலைன்னா உங்கள் பேமெண்ட்டில் 80% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.